ஐபிஓல பீர் லாம்பர்ட்ஸ் லா யூஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ண போறோம். இது ஒரு கேட்ஸ் 2023 க்வெஸ்சன் பேப்பர்ல இருந்து எடுக்கப்பட்ட க்வெஸ்சன். ஸோ க்வெஸ்சனை பார்க்கலாம். A solution of three non-interacting compounds P, Q and R is taken in a cuvette of 1 centimeter path length. Their concentrations are P is 1 into 10 power minus 6 molar, Q is 2 into 10 power minus 6 molar, R is 3 into 10 power minus 6 molar, and the molar extinction coefficients at 300 nanometers are for P it is 1 into 10 power 5 per mole per centimeter. Q, it is 2 into 10 power 5 per mole per centimeter. R is 3 into 10 power 5 per mole per centimeter. The percentage transmittance at 300 nanometers is, and they are asking us to round it off to 2 decimal places. So, in the கேள்வியில நம்ம முக்கியமா தெரிய வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த யூனிட்ஸ், இந்த பர்டிகுலர் கேஸ்ல நம்ம பார்க்குறோம் இந்த யூனிட்ஸ் எல்லாம் மொலாரிட்டியில எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்கு, அப்புறம் சென்டிமீட்டர்ல எக்ஸ்பிரஸ் பண்ணிருக்கு. ஸோ இந்த பாத் லென்த்தும் சென்டிமீட்டர், 1 சென்டிமீட்டர்ல தான் எக்ஸ்பிரஸ் பண்ணிருக்கு. ஸோ நம்ம இந்த கன்வர்ஷன்ஸ் எதுவுமே தேவை இருக்காது இந்த பர்டிகுலர் க்வெஸ்சன்ல. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம தெரிய வேண்டியது என்னன்னா, 3 டிஃப்ரெண்ட் சப்ஸ்டன்ஸோட கான்சென்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்க, அதோட மோலார் எக்ஸ்டிங்ஷன் கோஃபிஷியன்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இந்த 3 டிஃப்ரெண்ட் சப்ஸ்டன்ஸோட அப்சார்பன்ஸோட அடிட்டிவ் வேல்யூ தான் இந்த டோட்டல் மிக்சரோட அப்சார்பன்ஸா இருக்கும். அதுக்கு என்ன அர்த்தம்னா, பியோட அப்சார்பன்ஸ், கியூட அப்சார்பன்ஸ், ஆரோட அப்சார்பன்ஸ், 3 அப்சார்பன்ஸ் வேல்யூவும் ஆட் பண்ணி கிடைக்கிற ஆன்சர் தான் இந்த சொல்யூஷனுக்கான டோட்டல் அப்சார்பன்ஸாக இருக்கும். ஸோ டோட்டல் அப்சார்பன்ஸை கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் பர்சன்டேஜ் டிரான்ஸ்மிட்டன்ஸ் அப்சார்பன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க போகிறோம் இந்த பர்டிகுலர் க்வெஸ்சனில். ஸோ க்வெஸ்சனை பார்த்துட்டோம். இப்போ எப்படி இந்த க்வெஸ்சனை ஈஸியாக சால்வ் பண்ணுறதுன்றது அடுத்த ஸ்லைடில் பார்க்கலாம். ஸோ நான் இந்த டேட்டாஸை டேபிளாக போட்டிருக்கேன். ஸோ பியோட கம்ப்ளீட் டேட்டா, கியூவோட கம்ப்ளீட் டேட்டா, ஆரோட டேட்டா, அதாவது பியோட கான்சன்ட்ரேஷன், மோலார் அப்சார்பிட்டி, அப்புறம் பாத் லென்த். ஸோ நான் சொன்ன மாதிரி அப்சார்பன்ஸ் இஸ் ஈக்குவல் டு எப்சிலான் சிஎல். இதான் நம்ம பீர் லாம்பர்ட்ஸ் லாவோட ஃபைனல் நோட்டேஷன். இந்த ஃபைனல் நோட்டேஷனில் நமக்கு தெரிய வேண்டியது என்னென்னா, அப்சார்பன்ஸுக்கு ஒரு யூனிட்டும் கிடையாது, இட் இஸ் அ டைமென்ஷன்லெஸ் குவான்டிட்டி. ஏன்னா இந்த யூனிட்ஸ் எல்லாம் கேன்சல் ஆயிடும், ஸோ அப்சார்பன்ஸ்க்கு யூனிட் கிடையாது, இட்ஸ் அ யூனிட்லெஸ் குவான்டிட்டி. ஸோ ஆனால் இந்த 3 வேல்யூவும் மல்டிப்ளைடாக இருக்கு. ஸோ இந்த 3 வேல்யூ மல்டிப்ளை பண்ணும்போது 10 power -6 இன்டு 10 power 5 சொல்லும்போது நமக்கு -6 + 5 வரும்போது power -1 வருது. அதே மாதிரி அடுத்தது 2 into 2 4 ஆகுது, 10 power -6 10 power 5 10 power -1 மாறுது. அதே மாதிரி 3 into 3 9 and 10 power -1 ஆகுது. ஸோ இந்த 3 டிஃப்ரெண்ட் அப்சார்பன்ஸ் தான் இந்த 3 டிஃப்ரெண்ட் காம்பவுண்ட்ஸ்க்கு. ஸோ இந்த டோட்டல் அப்சார்பன்ஸ் தான் இந்த டோட்டல் மிக்சர், இந்த 3 மொத்தமாக எடுக்கப்பட்டிருக்கிறதுனால அந்த சொல்யூஷனுக்கான அப்சார்பன்ஸ் வந்து இந்த வேல்யூவெல்லாம் ஆட் பண்ணால் கிடைக்கும். ஸோ 1 + 4 + 9 வந்து 14 வருது, இன்டூ 10 power -1. ஸோ இதுதான் இந்த பர்டிகுலர் காம்பவுண்ட்க்கான அப்சார்பன்ஸ். ஆனால் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்ன, பர்சன்டேஜ் டிரான்ஸ்மிட்டன்ஸ். ஸோ அப்சார்பன்ஸ்க்கும் பர்சன்டேஜ் டிரான்ஸ்மிட்டன்ஸ்க்கும் இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ஃபார்முலாவில் நம்ம பார்க்கும்போது அப்சார்பன்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 - log ஆஃப் லாக் பர்சன்டேஜ் டிரான்ஸ்மிட்டன்ஸ். ஆனால் நமக்கு கண்டுபிடிக்க வேண்டியது பர்சன்டேஜ் டிரான்ஸ்மிட்டன்ஸ். ஸோ அப்போ இந்த ஃபார்முலாவை எப்படி மாற்றி எழுதணும், இந்த ஃபார்முலாவை மாற்றி எழுதும்போது ஆக்சுவலாக நம்ம எழுதும்போது இது ஆன்டி லாக் ஆகும். ஸோ ஆன்டி லாகுக்கு பதிலாக 10 power 2 - a நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த 10 power 2 - a வந்து ஏ வந்து என்னது, இந்த டோட்டல் அப்சார்பன்ஸ். இது 14 கொடுத்துருக்கு. ஸோ 14 into 10 power -1 14 divided by 10. ஸோ ஆன்சர் வந்து 1.4. ஸோ 2 - 1.4 தான் நம்மளோட ஆன்சர் வரும். ஸோ 2 - 1.4 வந்து 0.6. ஸோ 10 power 0.6 வந்து 3.98 ஆன்சர் வரும். அவ்வளோதான், இவ்வளோ சிம்பிளான க்வெஸ்சன். இது பார்க்கும்போது ரொம்ப காம்ப்ளெக்ஸாக தெரியும், ஆனால் இந்த ஃபார்முலா தெரிஞ்சதுன்னா போதும், இது ரொம்ப சிம்பிளான க்வெஸ்சன். இது ஒரு நியூமரிக்கல் க்வெஸ்சனாக கொடுக்கப்பட்டிருந்தது. ஸோ நம்ம நியூமரிக்கலில் அவங்க சொல்லியிருக்காங்க ரவுண்டட் ஆஃப் டு 2 டிஜிட்ஸ்ன்னு.
ஸோ ஆன்சர் வந்து 3.98 வருது. ஸோ த்ரீ டிஜிட்ஸாக வந்திருக்கு. ஸோ ரவுண்ட் ஆஃப் பண்ணும்போது ஆன்சர் வந்து 4.0 மாறுது. ஸோ இந்த சொல்யூஷனுக்கு ஈஸியாக நம்ம ஸ்டெப்ஸ் என்ன தெரிஞ்சுக்கணும், அப்சார்பன்ஸோட டெஃபினிஷன், அப்சார்பன்ஸ் இஸ் ஈக்குவல் டு எப்சிலான் சிஎல், அப்புறம் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் அப்சார்பன்ஸ் அண்ட் பர்சன்டேஜ் டிரான்ஸ்மிட்டன்ஸ். ஸோ அப்சார்பன்ஸ் அண்ட் பர்சன்டேஜ் டிரான்ஸ்மிட்டன்ஸோட ரிலேஷன்ஷிப் தெரிஞ்சதுன்னா நம்ம ஏதாவது எந்த வேல்யூ கொடுத்தாலும் அடுத்த வேல்யூவை ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். இதுதான் இந்த பர்டிகுலர் ப்ராப்ளம் சால்விங்கில் ரொம்ப எளிதாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நம்புகிறேன். So thank you. இன்னும் நிறைய வீடியோஸ் நாங்கள் பப்ளிஷ் பண்ணியிருக்கோம், அந்த வீடியோஸை பார்த்தும் பயனடைங்க. தேங்க்யூ.